திருவள்ளூர் மாவட்டம் அதிமுக அம்மா பேரவை இணை செயலாளரான ரமேஷ்குமார் என்பவரது மனைவியும் அதிமுக ஒன்றிய கவுன்சிலருமான ரோஜா மற்றும் அவருடைய மகன் ஜேக்கப் ஆகியோர் மர்மநபர்களால் கடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மகேஷ்குமாரிடம் கேட்கலாம். மகேஷ்குமார், என்ன நடந்தது? காவல்துறை தரப்பில் இந்த சம்பவம் தொடர்பாக ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதா? விரிவான விவரங்கள் என்ன? சார் ஷம், வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் மாதர்பாக்கம் அடுத்த பல்லுவடா கிராமத்தைச் சேர்ந்தவர் ரமேஷ்குமார், வயது 46. இவர் பல்லுவடா ஊராட்சியின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராகவும் தற்போது திருவள்ளூர் மாவட்ட அதிமுக அம்மா பேரவை இணைச் செயலாளராகவும் உள்ளார். மேலும் இவரது மனைவி ரோஜா ரமேஷ்குமார், வயது 44 என்பவர் தற்போது நடைபெற்ற ஒன்றிய எலெக்ஷனில் மும்முரிப்பூண்டி ஒன்றியத்தின் 1வது அதிமுக ஒன்றிய செயலாளராக பதவி வகித்து வரும் நிலையில் இவர்களுக்கு ஜாய், வயது 24 என்ற மகளும், ஜாக்கப் 22 என்ற மகனும் உள்ளனர். இந்த நிலையில் இன்று மதியம் ஒன்றிய கவுன்சிலர் ரோஜா மற்றும் அவரது மகன் ஜாக்கப் ஆகியோர் திடீரென மாயமானதாக கூறப்படுகிறது. மேலும் வீட்டில் இருந்த இனோவா கார் ஒன்றும் காணாமல் போனது. இந்நிலையில் வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் உடைக்கப்பட்ட நிலையில் ஹார்ட் டிஸ்க் எனப்படும் சேகரிப்பு தளவாடமும் காணாமல் போனதால் இவர்கள் இருவரும் மர்ம நபர்களால் கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் ஒன்றிய கவுன்சிலர் ரோஜாவின் கணவர் ரமேஷ்குமார் மற்றும் ரோஜாவின் தம்பி தேவித் சுதாகர் ஆகியோர் கும்மிடிப்பூண்டி காவல் கண்காணிப்பாளர் பிரியா சக்தி அவர்களை சந்தித்து புகார் மனுவை வழங்கினார்கள். மேலும் குறித்து வழக்கு பதிவு செய்த கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி பிரியா சக்தி சம்பவ இடத்தை நேரில் சென்று ஆய்வு செய்தவர் கடத்தலுக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மேலும் கடத்தப்பட்டதாக கூறப்படும் ஒன்றிய கவுன்சிலர் ரோஜா மற்றும் அவரது மகன் ஜாக்கப் ஆகியோரின் செல்போன்களும் அணைக்கப்பட்டுள்ளதால் தொடர்பு கொள்ளவும் இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கடத்தப்பட்ட இனோவா கார் தமிழக ஆந்திர எல்லையான ஆரம்பாக்கம் வழியாக ஆந்திர மாநிலத்தை நோக்கி சென்றதாக சில அதிகாரப்பூர்வ தகவல்கள் கிடைத்ததை அடுத்து தமிழக போலீசார் ஆந்திராவை நோக்கி சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் பட்டப்பகலில் அரங்கேறிய இந்த துணிகர சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.